முஸ்லிம் பட்டி பெண்கள் தான் அவ்வளவு உயரமா இருப்பாங்களா? கழுத்து சுருக்கிற அளவுக்கு உயரமா? நம்ம நாட்டில் பெண் சிசு கொலை மிக அதிகமாக நடப்பது முஸ்லப்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதி. மாணவிகளே, நடிகைகள் ஆடை அணிவது பிறரை மயக்க ஆடை அணிகிறார்கள் அவர்கள். ஆனால் நாம் பிறர் மதிக்க ஆடை அணிய வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று ஏற்றி விட்டவர்கள்
தலைவர்களிடமிருந்து பெண்களை காப்பாற்றியவர் ராஜாராம் மோகன் ராய் என்ற ஒரு ஆண்மகன். அதையும் தாண்டி இன்று பெண்களுக்கு ஆண்களின் சொத்தில் தந்தையின் சொத்தில் பங்குண்டு நாமும் எல்லா துறையிலும் முன்னேறலாம் என்று கை தூக்கி விட்டவர் தந்தை பெரியார் என்று எல்லா காலகட்டத்திலும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை பேரும் ஆண்களாகவே இருக்கின்றபடியினால் பெண்கள் தினத்தை முன்னிட்டு அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த மேடையில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, பெண்கள் பல வகையிலும் நாம் சாதித்திருக்கிறோம், ஆனால் வரலாற்றிலும் சரி நடைமுறை வாழ்க்கையிலும் சரி பெண்களின் சிறப்பு சாதனை என்பது கொஞ்சம் குறைவாகவே மதிப்பிடப்படுவதை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டின் மகாத்மா அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம்? உடனே நினைப்பீங்க, இந்த ப்ரொஃபசர்ஸ கூப்பிட்டாலே தாயா வம்பு கேள்வி கேட்டுருவீங்களே அப்படின்னு. நம்ம நாட்டின் மகாத்மா அப்படின்னா சின்ன குழந்தை கூட சொல்லும் காந்தி அப்படின்னு. ஆனால் காந்தி சொல்கின்றார், இந்த நாட்டின் உண்மையான மகாத்மா என்றால் எல்லோரும் என்னை சொல்கின்றீர்கள், ஆனால் நான் சொல்கின்றேன் உண்மையான மகாத்மா என்பது சாவித்ரிபாய் பூலே என்ற ஒரு பெண்மணி தான் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்கின்றார். யார் அந்த சாவித்ரிபாய் பூலே என்றால், மகாராஷ்டிராவில் புனே என்ற நகரத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் நடத்திய ஒரு ஆசிரியை தான் சாவித்ரிபாய் பூலே. இப்ப எல்லாருக்கும் வேலை பார்க்கறவங்க நிறைய பெண்கள் இருக்கிறோம், போறோம் ஆபீஸ்க்கு போறோம், கல்லூரிக்கு போறோம், பள்ளிக்கு போறோம், என்ன உடை கட்டிட்டு போறோமோ அதே டிரெஸ்ல தான் திரும்பி வருவோம். ஆனால் சாவித்ரிபாய் பூலே பள்ளிக்கு போகின்ற போது அவங்க பையில கூட ரெண்டு சேலை இருக்குமா, கூட ரெண்டு உடை எடுத்துட்டு போவாங்க அதிகமா. எதுக்கு இத்தனை டிரெஸ், ஒரு பீரியடுக்கு ஒரு வாட்டி கிளாஸ் மாத்திக்கிட்டே போவாங்களான்னா அப்படி இல்லை. அவர் அந்த ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு பாடம் நடத்துவது தவறு என்று சொல்லி அந்த சமுதாயத்து மக்கள் சாவித்ரிபாய் பூலே மேல ஏகப்பட்ட தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவாங்க இல்லையா, போகும்போது மண்ணையும் கல்லையும் சாணத்தையும் மனித கழிவுகளையும் அவங்க மேல தரைச்சு விடுவாங்களாம், அப்படி அழுத்து. ஆனாலும் அந்த அம்மா வாயே திறக்காம அதை பொறுத்து கொண்டு போய் பள்ளியில குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸ மாத்தி கிளாஸ் நடத்துவாங்க அந்த பெண்களுக்கு. மீண்டும் வீட்டுக்கு வரும்போது இதே போலாம், அத்தனையும் தாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து திரும்ப அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்படி தன் கொடுமைகளை எல்லாம் அமைதியாக பொறுத்து கொண்டு ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி கொடுத்தாரே சாவித்ரிபாய் பூலே தான் உண்மையான மகாத்மா என்று மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார் என்றால் பெண்களின் பெருமை என்பது சமூகத்தில் மறக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நம்ம வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம். இன்னைக்கு மதுரைக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கிறது, மீனாட்சி பட்டினம், மீனாட்சி அரசாள் என்ற இடம் என்று சொல்கிறோம், ஆனா நமக்கே அவமானமான சில காரியங்களும் இருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா. கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினார், உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஒசரம் பார்த்து ஏற்கழுத்து சுருக்கி போச்சுன்னு எழுதினார் ஜென்டில்மேன் படத்துல. இந்த பாட்டு எழுதினப்போ ஒரே சந்தேகமா இருந்துச்சு, அப்ப உசிலம்பட்டி பெண்கள் அவ்வளவு உயரமா இருப்பாங்களா, கழுத்து சுருக்குற அளவுக்கு உயரமா, அப்படி பார்த்தா இல்லையே நார்மலா தான் இருக்காங்க, ஏன் இப்படி எழுதினாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். கவி பேரரசு நேரில் பார்க்கும் போது அந்த கேள்வியை நான் கேட்டேன், ஏன் அப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டப்போ வைரமுத்து அவர்கள் சொன்ன பதில் வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம நாட்டில் பெண் சிசு கொலை மிக அதிகமாக நடப்பது உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதி, அங்கே இருக்கின்ற பெண் சிசு பத்திரமாக பிறந்து வளர்ந்து படித்து மேற்படிப்பு படித்து வேலைக்கு சென்று பெரிய பதவியில் போய் அமர வேண்டும், அந்த உயரத்தை பார்த்து என் கழுத்து சுழுக்கணும், அதுக்குதான் அப்படி எழுதினேன் உசிலப்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஒசரம் பார்த்து என் கழுத்து சுழுக்கி போச்சு என்று எழுதினேன் என்று சொல்கிறார் என்றால் மதுரையில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வருத்தம் களைவதற்கு உங்களை போன்ற அந்த சேவை நிறுவனங்கள் அவர்களின் பணியினால் தான் இது குறைந்திருக்கிறது, இன்னும் அது இல்லாமல் போக வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக இங்கே வைத்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே இன்றைக்கு கல்வியில எல்லாருமே நல்லா இருக்கும், நான் வேலை பார்க்கறது ஆண்களும் பெண்களும் சேர்த்து படிக்கின்ற கல்லூரி இருபாலர் கல்லூரி கோ எஜுகேஷன், அதுல பாத்தீங்கன்னா பல காலமாக படிப்பு தடை இல்லாமல் கிடைத்திருப்பதாலோ என்னவோ தெரியல, ஒரு உளவியல் பசங்கிட்ட கொஞ்சம் கவனிக்கிற ஆற்றல் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் எதுக்கு, அதனால இவங்க கிட்ட கூடுதலான அர்ப்பணிப்பு அதுல இருக்கிறத நான் பார்த்தேன். பேப்பர் கொடுக்கும்போது
பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படி டீப்பா இருக்கும், அமைதியா இருக்கும். வரிசையா நான் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கேன், 70 80 60 வரிசையா கொடுத்தாச்சு. ஒரு பையன் வெறும் 5 100 வெறும் 5 அவன் பேப்பரை வாங்கி ஜாலியா வீசிட்டு உட்கார்ந்துருக்கான். பேப்பரை உட்காந்து கையை வச்சுட்டு வீசிட்டு ஜாலியா இருக்கான். எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு. ஒரே ஆளு உயிரை கொடுத்து நான் பாடம் நடத்திருக்கேன், பிள்ளைகளை பாரு எப்படி மார்க் வாங்கியிருக்கு, 90 95 வாங்கியிருக்கு, வெறும் 5 மார்க் வாங்கியிருக்கேடா, ஐத்தச்சலா இருக்கே, எப்படி படிக்கலையே நான் டென்ஷன் ஆகி கத்துறேன். அந்த மாணவர் சொல்றாரு, அம்மா ஏன் டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கே வயசாகிட்டு இருக்கு, பிரஷரை ஏத்திடாதீங்க, அமைதியா இருக்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேடா, 5 மார்க் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு. உடனே அவன் சொல்றான், என்னம்மா பண்றது, இயற்கையே அப்படி அமைஞ்சிருச்சுன்னா, இயற்கையில அமைஞ்சிருக்கா, என்ன சொல்றேன்னு கேட்டேன். அம்மா கல்விக்கு அதிபதி நம்ம ஊர்ல யாருன்னா சரஸ்வதின்னு. சரஸ்வதி ஆனா பெண்ணா, பெண். அப்போ ஒரு பெண் பெண்ணுக்கு தான் மார்க் போடுங்கிறதுனால பெண்களா மார்க் வாங்கியிருக்காங்கன்னா, இதோட அவன் நிறுத்தி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து ஒரு வரி சொன்னா பாருங்க, நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த வரையே சொல்றான், அம்மா நீங்க நாளைக்கே கவர்மெண்ட்ல சொல்லி கல்விக்கு அதிபதி கருப்பசாமி மாத்துங்க, நாம எல்லாரும் மார்க் வாங்கி காட்டுறோம். அவன் கவர்மெண்ட்டுக்கே ஆலோசனை சொல்லுவான். அதனால இப்படி நம்ம பிள்ளைகளினுடைய அந்த ஆர்வத்தில் இன்றைக்கு மதிப்பெண்கள் வாங்குவதில் பெண்கள் முன்னேறி இருக்கிறதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எல்லா துறையிலும் அவர்கள் உயர்ந்திருப்பதை பார்க்கும் போதும் சந்தோஷமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆண்களுக்கு சில வீக்னஸ் இருக்கோ பெண்களுக்கும் இருக்கு. நம்ம குறைகளையும் நம்ம ஒத்துக்க முடியா இல்லையா, பெண்களுக்கும் இருக்கு. எது தெரியுமா, இந்த டிவி சீரியல் ரொம்ப கஷ்டம், முழுக்க முழுக்க அதை பார்த்து நம்ம நினைக்கிறோம் அது டிவி சீரியல் தானே, கற்பனை தானே, அதை பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நாம் பார்க்கின்ற காட்சிகள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும்ங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு தெரியுமா, இன்றைக்கு பொதுவா பெண்களுக்கு செவ்வாய் தோஷம்னாலே வாழ்க்கையே போச்சுன்னு பேசுவோம், பல சினிமாக்கள்லாம் அப்படி வந்து நம்மளுக்கு பதிய வச்சது. ஆனால் இன்று அதே செவ்வாய் கிரகத்தில் பெர்சிவரன்ஸ் ரோவர் என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்குகின்ற குழுவின் தலைவராக இருந்தவர் சுவாதி மோகன் என்ற இந்திய வம்சாவளி பெண். அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இல்லையா. அந்த பெண் அவளுடைய வரலாற்றை சொல்கின்ற போது அந்த பெண் சொல்கிறாள், எனக்கு இந்த விண்வெளி பணியில் சாதனை புரிய வேண்டும் என்ற ஆவல் எப்படி வந்தது தெரியுமா, நான் சிறு வயதில் ஸ்டார் ட்ரக் என்ற தொடரை விரும்பி பார்ப்பேன், டிவியில் பார்ப்பேன், அதுல விண்வெளி சாகசங்களை எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் விண்வெளியில் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தது, இன்றைக்கு சாதித்திருக்கிறேன் என்று அந்த பெண் சொல்கிறார். அதுல என்ன சிறப்புனா, அந்த குழுவில் அந்த பெண் அமர்ந்திருக்கும் போது பாருங்க, நெத்தியில் அந்த பொண்ணு பொட்டோட இருந்தது, நெற்றியில் பொட்டு வைத்த முகமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ஊர் பிள்ளைகளே பொட்டு வைக்கிறது இல்ல, ஆனா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்கின்ற நம்ம பெண் சாதனை படைத்திருக்கிற பெண் நெற்றியில் ஒரு பொட்டோடு அமர்ந்து பாரம்பரியத்தையும் காப்பாற்றி தன்னுடைய சாதனையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அது எவ்வளவு பெரிய பெருமை என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். அந்த டிவி சீரியல் தான் என்னுடைய சாதனைக்கு காரணம்னு அந்த பெண் சொல்றாள். அதே தான் நானும் சொல்றேன், பார்ப்பது மனதில் பதியும். நம்ம டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சீரியல் நமக்கு நல்ல விஷயம் சொல்லி தருதா, யோசி பாருங்க. யாரையாவது வாழ விடாம பண்ணணும், இதான் டிவி சீரியலுடைய நோக்கம். பார்த்து பார்த்து நம்ம மனதிலையும் அந்த விஷம் ஏறுகிறதுங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா எனக்கே அப்படிப்பட்ட பாதிப்பு எல்லாம் வந்துச்சு, எங்க சேர்ந்து பேசுறது பதிலுக்கு பதில் பேசுற ஒரு குணம் வந்துருச்சு. டிவி பார்த்து 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 வீட்டுல எல்லாம் சண்டை வரத்தான் செய்யும், கணவன் மனைவினா சில கருத்து மோதல் சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும், இல்லாத வீடே இருக்காது. ஆனா பதிலுக்கு பதில் பேசுறது இப்ப அதிகமாயிருச்சு, எனக்கே தோணுது. ஒரு நாள் சண்டையில நான் சொல்றேன், இந்த பாருங்க உங்களை பார்க்காமலேயே திருமணத்துக்கு சம்மதிச்ச தியாகி நான், மனசுல நன்றியோட இருந்தேன். உடனே அவர் சொன்னார், உன்னை பார்த்த பிறகு சம்மதிச்ச தியாகி நான், இதை நீ மனசுல வச்சுக்கோ. இவ்வளவு பேர் கை தட்டுறத பார்த்தா சனி இல்லை. உடனே அடுத்து எனக்கு கோபம், இப்படி எல்லாம் நன்றி இல்லாம பேசாதீங்க, நீங்க உலகம் பூரா தேடினாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தி கிடைக்க மாட்டாங்க. உடனே அவர் எனக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு ஒன்ன மாதிரியும் இன்னொருத்தி தேடுறதுக்கு இப்படியா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஆசையா ஒரு சின்ன விஷயம் கேட்போம் இல்லையா, தேவையே இல்லை வந்துக்கவே கூடாது அந்த ஆசையெல்லாம் கேட்போம். நம்ம ஏங்க நீங்க முதல்ல என்னை பொண்ணு பார்க்க வரையில நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா,
இதெல்லாம் தேவையா எனக்கு நான் கேட்டேன் முத முதல்ல நீங்க என்ன பார்க்க வரையில நான் என்ன கலர் புடவை கட்டிருக்கேன் ஞாபகம் இருக்கா உடனே அவர் சொன்னார் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்துருக்கவனுக்கு வர்றது வைகை எக்ஸ்பிரஸா இருந்தாங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸா இருந்தாங்க எல்லாம் ஒண்ணுதானே அவர் வைத்தறிச்சல தாங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும் ஆனாலும் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு சிறக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கின்ற போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்கின்ற நேரம் இதுவாக இருக்கிறது தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்போர் குணம் உண்டு ஆனால் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் நாம் மறந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு பயம் வந்திருக்கு ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழ்கின்ற நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் அணிந்திருக்கின்ற உடையை பார்க்கின்ற போது பெண்கள் தினங்கிறதுனால அது சொல்ல வேண்டியது நம்முடைய பிள்ளைகள் அணிந்திருக்கிற உடையை பார்க்கும் போது பயமா இருக்கு மாடலாம் அணியலாம் நாகரிகமாக கட்டலாம் ஆனால் பாதுகாப்பு தரக்கூடிய விஷயமாக உடை என்பது இருக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்க சொன்னா கேட்காது அந்த சினிமால அவ போட்டிருந்தா அப்ப மட்டும் பாக்குறது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் போட்டா மட்டும் தப்பா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு நடிகையை சொல்லி சொல்றார் அதான் நான் சொல்றேன் கல்லூரி மாணவிகளிடம் பேசும்போது நான் சொல்வேன் மாணவிகளே நடிகைகள் ஆடை அணிவது பிறரை மயக்க ஆடை அணிகிறார்கள் அவர்கள் ஆனால் நாம் பிறர் மதிக்க ஆடை அணிய வேண்டும் அதை மறந்து விடாதீர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் போது அற்புதமாக ஐயா அவர்கள் இந்த நம்முடைய பாரதத்தின் தேசிய கொடியை கொண்டு வந்து ஏற்றி மகிழ்ந்தார்கள் எப்பொழுது மனசு நிறைவாக எல்லோரும் வணங்கி மகிழ்ந்தோம் இல்லையா ஆனா நம்முடைய இலக்கு என்பது தவறாக பதிய வைக்கப்படுகிறது வருத்தமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்க டிசம்பர் 12ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு கேட்டா தற்கு நம்ம இளைஞர்கள் சொல்லிடுவாங்க டிசம்பர் 12 என்ன அப்படின்னா உடனே சொல்லிடுவோம் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் அந்த 12ஆம் தேதி அப்படியே இருக்கணும் அதுக்கு முதல் நாள் பாருங்க டிசம்பர் 11 என்ன நாள் பாரதியார் பிறந்த நாள் கொஞ்சம் யோசித்து அதே 12க்கு அடுத்த நாள் பாருங்க டிசம்பர் 13 என்ன நாள் அப்படின்னு கேட்டா சுத்தமா தெரியாது அது என்ன தெரியுமா இன்றைக்கு நம்ம பெருமையாக பார்த்து கொள்கின்றோமே பாரத தேசிய கொடியை நம்முடைய பாராளுமன்றத்தின் மேல் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த முயற்சித்த போது அதை தாக்குதலை முறியடித்து நம்முடைய பாரதத்தின் மானம் காப்பாற்றப்பட்ட நாள் டிசம்பர் 13 மிக முக்கியமான நாள் இதுல ஏன் மகளிர் தினத்துல சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா டிசம்பர் 13 2002 பாராளுமன்றம் நடந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 11:30 காலை அப்போ முதல் கேட்ல இருந்து வரிசையாக ஒரு 6-7 அம்பாசிடர் பரபரம் வருது ஸ்பீடா போகுது பழைய அம்பாசிடர் பார்த்தாலே ஏதோ தப்பாக தோணுது அந்த முதல் கேட்ல காவலுக்கு நின்ற ராணுவ வீராங்கனை ஒரு பெண் கமலேஷ்குமாரி யாதவ்னு அந்த பொண்ணோட பேரு அந்த பெண்ணு நிக்கிறா காவலுக்கு இந்த வேகமா அந்த அம்பாசிடர் கிராஸ் ஆகும் போது முதல் வண்டியில் இருக்கிற பார்த்த உடனே இந்த பெண் பதட்டத்தில் மத்த கேட்ல இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் தன்னுடைய வாக்கி டாக்கியில தகவல் தெரிவித்தார் எல்லா பக்கமும் வேகமா வாங்க அந்த அம்பாசிடர் கார் கண்ணாடியில பார்த்த அந்த பயங்கரவாதி இந்த பெண்ணை மிஷின் கண்ணை வச்சு கடகடகடன் சுட்டான் 9 புல்லட் அந்த பொண்ணு உடம்புல சல்லடை கண்ணாக துளைத்தது கீழே ரத்த வெள்ளத்தில் விழுந்தாள் ஆனா தகவல் தெரிவிக்க வேண்டிய எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டுதான் கீழே விழுந்தாள் எல்லா கேட்ல இருந்த நான்கு வீரர்களும் அங்கே ஓடி வந்தார்கள் பயங்கரவாதிகள் தாக்குதல் முறியடிக்கப்பட்டு நம் பாரதத்தின் மானம் காப்பாற்றப்பட்ட நாள் டிசம்பர் 13 அந்த பெண் தியாகம் செய்த அந்த கமலேஷ்குமாரி யாதவ் என்ற அந்த பெண்ணுக்கு அந்த அடுத்த ஆண்டு 2003 குடியரசு தினத்தன்று நம் நாட்டின் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது அளிக்கப்பட்டது அவங்க இறந்தாச்சு அந்த குடும்பத்தை கழிக்கிறாங்க அவர்களுடைய தாய் அந்த விருதை வந்து மேடையில வாங்கினாங்க வாங்கிட்டு அந்த அம்மா கீழே இறங்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க என்னம்மா நீங்க இதை வாங்கியதற்காக பெருமைப்படுகிறீங்களா மகிழ்ச்சி அடைகிறீங்களா பெருமைதான் ஆனா எப்போது என்னுடைய மகிழ்ச்சி பூரணமாகும் தெரியுமா என்னுடைய இளைய மகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் படிப்பை முடித்து எந்த இடத்தில் கமலேஷ்குமாரி நின்று நாட்டு காவலுக்கு நின்றாளோ அதே கேட்ல போய் என்னைக்கு பணியில் நிற்கிறாளோ
நம்ம நாட்டுல எத்தனையோ முன்னோடிகள் இருக்காங்க. ராணி வேலுநாச்சியார் தான் நம்ம பார்த்துப்போம் இல்லையா. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண். ஆனால் இன்று இந்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பெயர் இருக்கின்ற அளவுக்கு ராணி வேலுநாச்சியாரின் பெயர் பதியப்படவில்லை. தென்னகத்தின் வரலாறுகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன, மறைக்கப்பட்டிருக்கின்றன பார்க்கிறோம். அதுல வேலுநாச்சியார் பெருமை எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் படையில் குயிலி என்ற ஒரு பெண் இருந்தார், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த குயிலி என்ற ஒரு பெண். அந்த தாய் செய்த சாதனையை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி பயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுறோம் தற்கொலை படை, தற்கொலை படை என்று. அந்த தற்கொலை படை தாக்குதலை முதல்ல செய்தது அந்த குயிலி என்ற பெண். ஆனால் பெண் கருவாக இருந்தால் எல்லா சிக்கல் தாய் கீழே விழுந்து எந்திரிச்சா கூட அத்தனையும் தாங்கி கொண்டு உள்ள சிக்கல் உட்கார்ந்து கரெக்டா 10 மாசம் கழிச்சு பத்திரமா பிறந்துமா பெண்கள். அப்ப வெளியே போராடுவதற்கான ஆற்றலை வயிற்றுக்குள்ளேயே வாங்கி கொண்டு வரக்கூடிய குழந்தைகளாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறது என்றால் அந்த அளவுக்கு மன வலிமை படைத்தவர்கள் பெண்கள் என்பதை நாம் யோசிக்கணும். இதை ஏன் சொல்றேன்னா பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த ஆற்றல் இருந்திருக்கு. வேலுநாச்சியாரை பத்தி சொன்ன இல்லையா, அவர்கள் காட்டுக்குள் மறைந்திருந்த போது வெள்ளக்காரன் தேடிட்டு வரான் குதிரையில. எங்க இருக்காங்க தேடி வரும்போது உடையாள் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை, பெண் குழந்தை, ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள, சிவகங்கை காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு. இவன் பார்த்த உடனே கேட்டா, உங்க ராணி எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அது வீரம் விளைஞ்ச மண்ணுல பிறந்த பிள்ளை இல்லையா, எனக்கு தெரியும் ஆனா அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் போன்றுச்சு. இவன் சொல்றான், மிரட்டுறான் குழந்தைய, ஒழுங்கா சொல்லிடு இல்ல உன்னை வெட்டி கொண்டுருவேண்ணா. இந்த பிள்ளை பயப்படல, என் உயிரே போனாலும் சரி என் ராணி இருக்கிற இடத்தை ஒருபோதும் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த குழந்தை சொன்னது. சொன்னது போலவே செய்தான் வெள்ளைக்காரன். அந்த பிள்ளைய ரெண்டா வெட்டான், இப்படி நேர ரெண்டா வெட்டி கொலை செய்தார்கள். அந்த குழந்தையை தான் பின்னால் வெட்டுடைய காளி என்ற பெயரில் கிராம தேவதையாக வைத்து அந்த ஊரில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம கூட போனா தெரியும், காரையார் கோயில் போற வழியில வெட்டுடைய காளி அம்மன் என்று அந்த கோயில் இருக்கு. தலை வரைக்கும் தான் சாமி இருக்கும். பிறகு வேலுநாச்சியார் ஆட்சியை பிடித்த பிறகு நேர அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்து தன்னுடைய தாலியை கலற்றி அந்த உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டார்கள் என்றால் நம்ம ஊர்ல சின்ன குழந்தையில் இருந்து பெரியவர்கள் வரை பெண்கள் வலிமையோடு இருக்கின்ற தேசம். ரொம்ப அற்புதமான சபை இந்த சபை. பெண்களிடம் வேண்டுகோள் என்னவென்றால் பெண்கள் மிக பெரும் தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டிய காலகட்டம் இது. நம்முடைய உயர்வு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பதவியிலும் உயர்ந்திருந்தால் தான் அது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. தொழில் முனைவோராக ஆகுறதுக்குன்னா உடனே ஒரு பயம் உண்டு, நானா என்னால முடியுமா, தோத்துட்டுனா எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்களே, தேவையே இல்லை, வரட்டும், தோல்விகள்லாம் வரட்டும், அவமானம் வரட்டும், அத்தனையும் தாக்கி கொண்டு சாதித்தால் தான் இந்த உலகம் நம்மை நிமிர்ந்து பார்க்கும். நிறைவாக சொல்லி நிறைவு செய்கின்றேன், வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், இருளோடு போராடினால்தான் ஒரு குழு வண்ணத்து பூச்சியாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை விருட்சமாக முடியும், வாழ்க்கையோடு போராடினால்தான் நாம் வெற்றி பெற்றவர்கள் ஆக முடியும் என்பதை மனதில் கொண்டு உழைப்போம் உயர்வோம் என்று பெண்களுக்கான செய்தியாக இதை வைத்து இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு பெருவுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.